மஸ்டர்ட் வச்சு யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் ரெசிபியை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கடுகை ஜஸ்ட் ஓவர் நைட் வந்து, அதாவது ஒரு நாள் முன்னாடியே வந்து கடுகு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணுறேங்க. இதை கொஞ்சம் லைட்டாக டர்மரிக் பவுடர், அது கூட கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணலாம். இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டை வந்து ஜஸ்ட் இதில் லைட்டாக போடுறேன். இதோட கொஞ்சம் வினிகர். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் டைரெக்டாக வினிகர் போட்டு ப்ளெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த வினிகர்லேயே வந்து உங்களுக்கு ப்ளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த திக்னிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு ஆலிவ் ஆயில், கொஞ்சம் ஸ்பைசி வேணும்ல, அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ஸ்லி. இதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது நான் மிக்சியில் நல்லா அரைச்சி ப்ளெண்ட் பண்ணி இந்த மாதிரி மஸ்டர்ட் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மஸ்டர்ட் மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான மேரினேஷன். நீங்கள் கடைக்கு போனால் மஸ்டர்ட் பேஸ்ட் வாங்கிக்கங்க, கூட இந்த கார்லிக் ஆலிவ் ஆயில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் பார்ஸ்லி கொஞ்சம் வினிகர்லாம் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.